நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் அதிகமாக கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை பயன்படுத்துறீங்களா? அப்போனா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஒரு அருமையான செட்டிங்கை காட்ட போகிறேன். கண்டிப்பாக இந்த செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வழக்கம் போல் நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. சின்னதாக ஒரு மெசேஜுங்க, கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சில வெப்சைட்டை அடிக்கடி நீங்கள் விசிட் பண்ணுவீங்க. அப்படி விசிட் பண்ணும்போது கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் என்ன பண்ண தெரியுமா, அந்த ஹோம் பேஜில் அதை டிஸ்பிளே பண்ணும். அந்த இடத்துல வேறு ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அதை எப்படி தூக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஜவுமுட்டாய் மாதிரி இழுக்க போகிறதுல ரொம்ப ஈஸியான செட்டிங், தெரிஞ்சிக்க வேண்டிய செட்டிங். நண்பர்களே, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் ஒரு இம்பார்ட்டண்டான செட்டிங்கை உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். எதுக்கு ஏன் இப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோவில். குரோமை ஓப்பன் பண்ணுவோம். கூகுளோட சர்ச் இன்ஜினில் லட்சக்கணக்கான வெப்சைட் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். நம்ம மனசில் நிற்கக்கூடிய ஒரு சில வெப்சைட்டை தான் நம்ம அடிக்கடி விசிட் பண்ணுவோம், அதுலேருந்து நம்ம டேட்டாவை நம்ம சேகரிப்போம். அப்படி நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் சர்ச் பண்ணும்போது அந்த வெப்சைட் எங்கே டிஸ்பிளே ஆகும்னா, சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ரெகுலராக போயிட்டு ஒரு டச் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஈஸியாக போயிடலாம், உங்களுடைய டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல சர்ச் குயரி, அதாவது மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஏன் டிஸ்பிளே ஆகுது, இது எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரியப்படுத்த போகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இது வேண்டான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். அந்த இடத்துல மீண்டும் நீங்கள் அதிகமாக விசிட் பண்ண வெப்சைட்டை டிஸ்பிளே பண்ணலாம். எப்படிங்கிறத சொல்லிடுறேன். சர்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி க்ரோம் ஃப்ளாக்ஸை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சர்ச் ஃப்ளாக்ஸ்குள்ளே போயிடுறீங்க. இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஆர்கானிக்னு டைப் பண்ணுங்கள், கீழே வந்துடும் உங்களுக்கு. இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் டிசேபிள்னு இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். கொடுத்துட்டு கீழே இதில் டிஃபால்ட்டாக இருந்தால் நீங்கள் டிசேபிள்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டம் ரைட்டில் ரீலான்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகுனா க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும் கூகுளோட க்ரோம் ப்ரௌசர். இப்போ க்ரோம் ப்ரௌசரோட ஹோம் பேஜுக்கு போகணும், டாப் லெஃப்டில் ஹோம் பட்டன் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக விசிட் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இத்தனை பேருக்கு இது வேணுமோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பயன்படுத்துங்க. பயனுள்ளதாக இருந்துச்சா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.